ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். அடிகளார் அவதாரம், வாழ்வின் ஆதாரம். வாழ்வின் நோக்கம். நம் வாழ்வின் நோக்கம் எதை நோக்கி போய்கொண்டுள்ளது? இதனை என்றாவது மனிதன் சிந்தித்ததுண்டா? வாழ்வின் நோக்கத்தை கற்பித்த பெரியோர்கள் நிறைய பேர் தோன்றி நல்வழிகளை கூறினாலும் அது மனித குலத்திற்கு போய் சேரவில்லை என்பதற்கு இப்போது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளே சாட்சி. இந்த உலகில் எங்கு பார்த்தாலும் வன்முறை, அடிதடி, ஏமாற்றி பிழைப்பது. இப்படியே ஒரு மனித சமுதாயம் போகிறது என்றால் அது யாருடைய குறை? மனித சமூகத்தையே அந்த குற்றம் சார்ந்திருந்தாலும் அவர்களுக்கு மனித வாழ்வே இதுதான் என்கிற நிலையும் விழிப்புணர்வு இல்லாததுமே காரணமாகும். இந்த விழிப்புணர்வு நிலையை கொண்டு வர உலகளாவிய ஒற்றுமை வர வேண்டும். அந்த உலகளாவிய ஒற்றுமையை நிலைநாட்டிட இறைவன் ஒருவனால் மட்டுமே முடியும். அப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கவும் ஒரே தாய் ஒரே குலம் எனும் கோட்பாட்டின்படி உருவாக்கப்பட்டதே மறுவூரின் ஆன்மீக நெறியாகும். மருவத்தூரில் தோன்றிய ஆன்மீக நெறி ஒட்டுமொத்த மனித குலத்தையும் நல்வழிப்படுத்திடும் சக்தி நெறி என்று உணர்ந்திட வேண்டும். உலகெங்கிலும் பல பல பிரிவுகளாக மதங்களாக பிரிந்து கிடக்கும் அனைவருமே ஒரு தாய் ஈன்ற மக்களே. இதை பல்வேறு அவதாரங்களும் மகான்களும் தோன்றி மனித குலத்தை ஒன்றிணைத்து சமத்துவம் காண முயன்றார்கள். ஆனால் மனித இனம் தன் இயல்பை விட்டபாடில்லை. ஆக மனித குலத்தை ஒன்றிணைத்து நல்ல பாதையில் வரவைத்து ஆன்ம நெறியினை சமமாக அனைவருக்கும் தர வந்த ஆதிபராசக்திதான் பங்காரடிகளார் என்ற மகா அவதாரம். மனிதனுக்குள் நீக்கமர நிறைந்திருக்கும் ஏகமான சக்தி என்பது ஏழை எளியர் முதல் நாடாளும் மனிதர் வரை ஒரே சக்தியான ஆன்ம சக்தியை உணர்வதே ஒவ்வொரு மனிதனின் நோக்கம். ஒரு மனிதன் எந்த மதத்தையும் தழுவலாம், அது அவரவர் விருப்பத்தை சார்ந்தது. ஆனால் மனிதனை உணர மதம் தேவையில்லை, மாறாக நல்ல மனமே தேவை. அதைத்தான் மருவத்தூரிலே தோன்றிய சக்தி நெறி இந்த உலகுக்கு வழிகாட்டுகிறது. இந்த ஒற்றுமையை ஆயுதங்களாலோ இன்னும் பல உபாயத்தாலோ சாதித்திட முடியாது, மாறாக அன்பினால் மட்டுமே சாதிக்க இயலும். இந்த அன்பின் உருவமாக வந்த இறைவனின் உருவமான பங்காரு அடிகளார் என்னும் அவதார தெய்வம் தோன்றிய பிறகுதான் மனித வாழ்க்கையின் நோக்கமே இதுதான் என்று உலகம் இப்போது உணர ஆரம்பித்துள்ளது. இந்த நிலையே மனிதனின் பிறப்பின் நோக்கமென மறுவூரின் ஆன்மீகம் கூறுகிறது. மறுவூரின் அடிகளார் சக்தி நெறியே மனித பிறவியின் வாழ்வை நோக்கமாக கொண்டுள்ள பொது நெறி. இது ஜாதி மத பிரிவுகளையெல்லாம் பார்க்காது. ஒரே தாய் ஒரே குலம் என முழங்கிடும் மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளாரின் சக்தி நெறியான மனித குலத்தின் பொது நெறியாகும். ஓம் சக்தி. ஓம் சக்தி. தொடர்ந்து நம் அம்மாவின் காணொளிகளை காண அனைவரும் நம் ஓம் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், தவறாமல் பெல் பட்டன் கிளிக் செய்யவும். அம்மாவின் ஆன்மீக காணொளிகளைக் கண்டு அம்மாவின் அருளாசியை பெறுவோம். ஓம் சக்தி.